அல்லேலூயாம். கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? இணைந்து சொல்வோம், கிருபை நாம் இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு நம்மை என்ன செய்கிறது? உயர்த்துகிறது. அருகாமையிலே பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், அவிதமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. அதை குறித்து தானே சத்தியங்களை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 3:10-11 ஆகிய வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 3:10-11 இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று பேதுரு சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனைகளை நாம் கவனிக்கிறோம். 9 வசனத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய சில முறைகளை தான் இந்த 10-11 வசனத்தில் நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விருப்பமாக இருந்தால் முதலாவது நல்ல வார்த்தைகளை பேச பழகிக்கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், என்ன வார்த்தைகளை பேச வேண்டும்? நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தைன்னா என்ன வார்த்தை? கர்த்தர் வார்த்தை தான். என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை. ஆக ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை மோசமாக இருக்கலாம், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் சொல்லுவது தான் நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பலவீனன் தன்னை என்ன என்று சொல்வானாக? என்று சொல்வானாக, பலவான் என்று சொல்வானாக. காரணம் என்ன? கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தை அதுதான். பைபிளில் சொல்லியிருக்கிறது, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஆக நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய நல் வார்த்தையாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் முதலாவது அறிக்கை செய்ய பழகிக்கொள்வேன். பைபிள் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறோம். ஆகே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது வார்த்தை மாற வேண்டும். சொல்லுங்கள், முதலாவது என்ன மாற வேண்டும்? வார்த்தை. சரி, அப்போ வார்த்தையில் மாற்றம் கொண்டு வந்து இரண்டாவது நற்கிரியைகளை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். நற்கிரியை என்று சொல்லும் பொழுது தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய சித்தம் செய்கிறவனே என்றென்றைக்கும் என்ன செய்வான்? நிலைத்திருப்பான். அப்போ நிலைத்திருப்பது என்று சொல்லும் பொழுது கவனிக்க வேண்டிய இன்னொரு வசனம் என்னவென்றால், பெரும் மழை பெய்தது, பெரும் காற்று அடித்தது, பெரு வெள்ளம் வந்து மோதி அந்த வீட்டின் மேல் மோதி அடித்தும் அந்த வீடு அசையாமல் நிலைத்திருந்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அது தேவனுடைய வார்த்தையின்படி கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்கிறது. ஆகினால்தான் தாவீது இவ்விதம் சொல்லுகிறார், அவர் என் வலப்பக்கம் இருக்கிறபடினாலே நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் வந்திருந்தாலும் நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு அருகாமையிலேயே இருக்கிறார். அதை நாம் விளங்கிக்கொள்வேன். மூன்றாவது தான் நாம் கவனிக்கிறோம், அதாவது பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை என்ன செய்ய கடவன்? பின்தொடர கடவன் சொல்கிறார். சீக் பீஸ் அண்ட் பர்சியூ இட் அன்டில் இட் பிகம்ஸ் யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது சமாதானத்தை தேடி, சமாதானம் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறும் மட்டுமாக அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பின்தொடர வேண்டும்னு சொல்கிறார். ஆக சில நேரங்களில் இவ்விதமாக சில மக்கள் நினைக்கிறாங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறது போல சிலருக்கு எண்ணம் இருக்கிறது. ஆக கண்ணை மூடி ஜோம் பண்ணி கண்ணை திறந்தோம்னா எல்லாம் சரியாயிடும். அப்படி நிறைய முறை கண்ணை திறந்தும் ஒன்றும் சரியாகலை என்கிற நிலைமையில் இருப்பீங்கன்னா அது அப்படி நடைபெறக்கூடிய விஷயம் அல்ல. பைபிளில் இந்த மாறாத பிரமாணம் இருக்கிறது, விதைக்க வேண்டும், கர்த்தர் விளைய செய்வார். சொல்லுங்கள், நாம் விதைக்க வேண்டும், கர்த்தர் என்ன செய்வார்? விளைய செய்வார். ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக டயலாக் பேசுகிறார். அவர் சொல்கிறார், நீர் விதைக்காத இடத்துல இருக்கிறவரும் இல்லையா, சிதறடிக்காத இடத்துல சேர்க்கிறவருமாக இருக்கிறீர் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, சோம்பலும் பொல்லாததுமான வேலைக்காரன் சொல்கிறார். அப்போ குறிப்பு என்ன என்று கேட்டால், தேவன் நமக்காக ரெண்டு பொசிஷன் இருக்கிறது. ஒன்று என்னவென்றால், தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்புவது. ஒரு வகையில் தேவன் எல்லாவற்றையும் செய்வாருங்கிறது சரிதான். ஆனால் அப்படி நம்புகிறவங்க சில நேரத்தில் வாழ்க்கையில் என்ன ஆயிடுறாங்கன்னு கேட்டோம்னா, அவர் எல்லாவற்றையும் செய்கிறதுனால நான் ஒன்றுமே என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம்ங்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நான் நம்ம கை தான் நமக்கு உதவி, நாம் செஞ்சுக்கிட்டால் தான் முடியும், நாம் ஒன்றும் செய்யலைன்னா ஒன்றுமே நடக்காது அப்படின்ட்டு முழுமையாக யாரை சார்ந்து கொள்வார்கள்? அவங்களே சார்ந்து கொள்வாங்க. ரெண்டுமே தவறான ஒரு நிலை. நடுநிலை என்ன என்று கேட்டால், வேதம் போதிக்கக்கூடிய சத்தியம் என்ன என்று கேட்டால்,
தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறபடினால் நான் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டும். எத்தனை பேர் புரிந்தோம் அப்படின்னு சொல்ல முடியும்? கவனிங்கள், தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடினால் நான் செய்ய வேண்டியதை நான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். எப்படி? எளிமையாக உதாரணப்படுத்தலாம். நான் வாருங்கள், நான் நட்டினேன், அப்பல்லோ என்ன செய்தார்? நீர் பாய்ச்சினார். தேவன் என்ன செய்கிறார்? அப்போ தேவன் விளையச் செய்கிறவராக இருக்கிறபடினால் நான் நட்ட வேண்டும், நான் நீர் பாய்ச்ச வேண்டும். இது ரெண்டு தான் என்னால் முடியும். ஆனால் என்னால் முடியாததை கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். எத்தனை பேர் புரிந்தாமின்னு சொல்ல முடியும்? அதே வண்ணமாக சமாதானத்தை தேடி அதை என்ன செய்யக்கடவன்? பின்தொடரக்கடவன் என்று சொல்கிறார். சமாதானம்னா என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மன நிம்மதி மாத்திரமல்ல, முழுமை. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், சமாதானம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? முழுமை. முழுமைனா என்ன அர்த்தம்னா, இருக்க வேண்டியவைகள் எல்லாம் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருப்பது, அதான் முழுமைன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம். நமக்கு பல விஷயங்கள், நம்மோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. பொருளாதாரம் இருக்கிறது, உறவு இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் நம்மோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் வரும் மட்டுமாக அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து அனுபவமாக என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ளவன். அப்போ இங்கே குறைவில்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கிறது. எந்த வகையில் என்று சொன்னால், ஒருத்தருக்கு பணம் நிறையா இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியத்தில் குறைவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ஆரோக்கியம் நிறையா இருக்கிறது, ஆனால் என்னென்னா திறமையில் குறைவாக இருக்கலாம். இப்படி ஒரு மனுஷனை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் எப்படி தான் இருக்கிறான்? குறைவுள்ளவனாகத்தான் இருக்கிறான். அந்த குறைவை நிவர்த்தி செய்ய வேண்டியபடியாகத்தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபையை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த சமாதானம் முழுமை நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது தானாக நம்மகிட்ட வராது. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? பின்தொடர கடவன் இணைந்து சொல்லுங்கள். அதை என்ன செய்ய வேண்டும்? பின்தொடர கடவன் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்ணோட்டத்தில், கான்டெக்ஸ்டில் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். பாருங்கள், வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரத்தில் இந்த சமாதானத்தை குறித்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். நாம் இந்த அற்புதமான வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 14 முதல் 16 மட்டுமாக உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சமாதானத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த பகுதி முழுவதுமே ரொம்ப முக்கியமான விஷயம். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு எப்படி இருக்க முடியாது? பிரியமாக இருக்க முடியாது. அப்போ ரெண்டு விஷயங்கள் இங்கு பிரதானமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, யாவரோடும் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாகவும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரிகிறது? இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் பிரச்சனை இல்லையா? முழுமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சிலருக்கு வந்து ஆண்டவரோடு நல்லா ஒத்துப்போவாங்க. நான் சொல்வதை விளங்கிக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு என்ன செய்வாங்க? நல்லா ஒத்துப்போவாங்க. ஆனால் மனுஷன் கூட என்ன செய்ய முடியாது, அவங்க ஒத்தே போக முடியாது. இந்த ஆண்டவரோடு நல்லா ஒத்து போகிற ஆட்கள் வந்து நல்லா ஜோம் பண்ணுவாங்க, நல்லா ஜோம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். ஜோம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மனுஷன் கூட பேசும்போது தான் அவங்களுக்கு என்ன இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. சிலர் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், மனுஷன் கூட எல்லாம் நல்லா ஒத்துப்போவாங்க, யார் கூட ஒத்துப்போக முடியாது, கர்த்தர் கூட ஒத்துப்போக முடியாது. எளிமையாக உதாரணப்படுத்தணும்னு சொன்னோம்னா, இங்கேருந்து இங்கே வர்றவங்கிட்டையெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வாய் வெளிக்கு எல்லாரும் கூட என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அப்படி பேசுகிற ஆள்கிட்ட ஒரு இந்த சாப்பாட்டுக்காக ஜோம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களே பண்ணுங்க அப்படிம்பாங்க. என்னங்க இத்தனை பேர்த்து கூட பேசுகிறீங்க, ஆனால் யார்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட. சிலருக்கு ஆப்போசிட் நான் சொன்னேன் இல்லையா, மணிக்கணக்காக கர்த்தரோடு பேசுவார்கள். ஆனால் அவங்க வீட்டில் கேட்டிங்கன்னா, ஒரு மூஞ்சி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் அந்த ஆளை பேச சொல்லுங்கள், அப்புறம் உங்கள் சர்ச்சுக்கு வர்றது நாங்களும் வரோம்பாங்க. நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மனிதரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், யாருக்கு முன்பாகவும் பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்தமாக இருக்கணும். சிலர் வந்து ஒன்று இருந்தால் போதும், அப்படி கிடையாது.
நீங்கள் தேவன் முன்பாக பரிசுத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் மனிதர்களோடும் சமாதானமாக இருக்க முடியும். ஏனென்றால் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு வந்து மற்றவர்களோடு நமக்கு இருக்க உறவிலே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கவேன். நன்றாய் நாம் சொல்வதை விளங்கிக் கொள்ளவேன். இப்போ ஒருத்தர் வந்து பாருங்க நல்லா ஜோம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுறார். ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் யாரோ ஒருத்தங்க வந்து எதாவது சொல்லும் பொழுது ரொம்ப சிடு சிடுன்னு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்குறோம், கடைசியாக யார்த்துங்கன்னு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறோம். கடைசியாக யார்கிட்ட பேசியிருந்தார், கர்த்தர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் சிடு சிடுன்னு இல்லையே, அவர் ரொம்ப அற்புதமான தேவன் அல்லவா. இப்போ தேவன்கிட்ட நல்லா பேசுறீங்க, ஆனால் மனுஷங்கிட்ட உங்களால் என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனோடும் நன்றாக பேச வேண்டும், யாரோடும் நன்றாக பேச வேண்டும், மனுஷரோடும் பேசணும். ஏன்னா சமாதானம்னு சொன்னால் ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் இருக்கிறதில்ல, இருக்க வேண்டியவைகள் எல்லாம் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருப்பது. ஏன்னா இந்த சொல்லுங்கள், இருக்க வேண்டியவைகள் எல்லாம் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருப்பது. அப்போ ஒருத்தங்கிட்ட நம்ம கேட்குறோம், வீட்டில் பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஆ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இருக்கிறாங்க ஆனால் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருக்கிறதில்ல இல்லையா. வேலை எப்படி போகுது, அப்படியே போகுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், என்னமோ நாங்களும் என்ன செய்கிறோம், வேலைக்கு போயிட்டுருக்கோங்கிறது போல் இருக்கிறோம். அப்போது சமாதானம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், இருக்க வேண்டியவைகள் எல்லாம் சொல்லுங்கள் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருப்பது தான் சமாதானம். அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் இங்கே ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறது, மனிதர்களோடு சமாதானம், தேவனுக்கு முன்பாக எப்படி பரிசுத்தம் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த மனிதர்களோடு சமாதானம் வரணும் அப்படின்னா முதலாவது தேவனோடு நமக்கு என்ன இருக்க வேண்டும், சமாதானம் இருக்கணும். அதை இப்பொழுது நாம் விளக்கப் போவதில்லை. ரெண்டாவது கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே சமாதானமாக இருக்க வேண்டும். சொல்லுங்கள், யாருக்கு யார் சமாதானம் இருக்கணும், நமக்கு. சிலருக்கு வந்து ஆண்டவர் கூட ஒத்துப்போக முடியாது, அவங்க கூட ஆண்டவர் கூட ஒத்துப்போவாங்க, மனுஷங்களோடும் ஒத்துக்கு போவாங்க. அவங்க யார் கூட ஒத்துப்போக முடியலன்னா அவங்க அவங்களோடய என்ன செய்ய முடியல, அப்போ அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனெல்லாம் யார் மேலே இருக்குன்னு சொன்னோம்னா அவங்க மேலேயே கோபம். சிலர்லாம் அப்படி சொல்கிறது கேட்டிருக்கேன், எனக்கு என் மேலே ரொம்ப கோபம் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோபம் வந்தால் சில நேரத்தில் அவங்க அவங்களே என்ன செஞ்சுக்குவாங்க, அடித்து கொள்ளக்கூடிய நிர்பந்தத்தை கூட தள்ளப்படுகிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், சமாதானம் என்று சொன்னால் எல்லாரோடையும் ஒத்துப்போவது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களோடு என்ன செய்ய வேண்டாம், ஒத்துப்போக போகணும், உங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானம் இருக்கணும். இதை எப்படி நம்ம அடைய முடியும், அதுதான் 15 வசனம். ரொம்ப திறவுகளான விஷயம். இதை வந்து நம்ம முயற்சி எடுத்தோ ஏதோ நம்முடைய அற்பமான முயற்சினால் வரக்கூடிய விஷயம் அல்ல. அதனால தான் 15 வசனத்தை வாசிக்க வேண்டும். முதல் பகுதியை வாசிக்கும்படியாக இருக்கிறோம், வாசிப்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்போ இங்கே சமாதானத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் பேசி கொண்டிருக்கும் பொழுது இல்லையா, எபிரேயர் ஆக்கியோன்னு எதை உள்ளே கொண்டு வர்றாரு, கிருபையை கொண்டு வர்றார். ஏனென்றால் கிருபை இருந்தால்தான் சமாதானம் வரும், கிருபை இருந்தால்தான் பரிசுத்தமும் வாழ்க்கையில் என்ன செய்யும், வரக்கூடியதாக இருக்கிறார். நீங்கள் பவுல் எழுதக்கூடிய நிருபங்கள் எல்லாம் கவனித்து, பொதுவாக புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சொற்றொடர்கள் நீங்கள் கவனிக்க முடியும், கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. வாசிச்சிருக்கீங்களா, எதுவும் எதுவும் கிருபையும் சமாதானம். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், எங்கெல்லாம் கிருபை இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும், சொல்லுங்கள், எங்கெல்லாம் கிருபை இருக்கிறதோ அங்கெல்லாம் சமாதானம். அப்போ சமாதானம் வேணும்னா என்ன இருக்கணும், கிருபை இருக்கணும். அது இன்னும் ஒரு எளிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், கிருபை என்பது தேவன் நமக்கு கொடுப்பது, சமாதானம் என்பது நாம் அனுபவிப்பது. நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக இருக்கும், கிருபை என்பது யார் கொடுப்பது, தேவன் கொடுப்பது, சமாதானம் நாம் அனுபவிப்பது. அப்போ நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் யார் கொடுக்கணும், தேவன் கொடுக்கணும். இன்னைக்கு துக்கம் நிறைந்த ஆட்கள் உண்டு, இழப்பு அதாவது ஆட்கள் மறித்த ஒரு நிலைமை இருக்கிறது, பண இழப்பு இருக்கிறது, வேலை பல விதங்களில் துக்கங்கள் இருக்கிறது. இந்த துக்கங்களையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கிருபையை உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் எங்கெல்லாம் கிருபை வருகிறதோ அங்கெல்லாம் என்ன வருகிறது, சமாதானம் வருகிறது. அதனால தான் எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்கிறாரு, நீங்கள் யாரோ யாவரோடும் சமாதானமாக இருக்கணும், தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கணும். இது ரெண்டும் உங்கள் வாழ்க்கையில் வரணும் என்று சொன்னால் ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு எப்படி இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை தான் நாம் இன்றைக்கு கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அதாவது தேவன் கிருபையை கொடுப்பதில் தவறுவதில்லை. சொல்லுங்கள், தேவன் கிருபையை கொடுப்பதில் தவறுவதில்லை. தேவன் கொடுக்கறத கொடுத்துட்டே தான் இருக்கிறார். ஆனால் எப்படி ஒரு மனுஷன் கிருபையில் தவறுகிறான் என்று கேட்போம் என்று சொன்னால், அதை பெற்றுக்கொள்வதிலும் அதை குறித்ததான அறிவிலும் அதை சார்ந்து கொள்வதிலும் அதை பயன்படுத்தக்கூடிய விதங்களிலும் தான்
மனிதன் பட்சத்தில் என்ன இருக்கிறது? குறைவு வருகிறது. அந்த குறைவு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கிருபை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் முழுமை கட்டாயம் என்ன செய்யும், வந்து சேரும் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம். 40 வருஷ காலம் இல்லையா, 20 லட்சம் பேருக்கு 3 வேளை கர்த்தர் ஆகாரம் கொடுக்குறார். எவ்வளோ வருஷங்க? 40 வருஷம் இல்லையா. இன்றைக்கி மத்தியானம் எப்போ 4 பேர் இருக்கிற கூடிய வீட்டில் எக்ஸ்ட்ரா 3 பேர் விருந்துக்கு வர்றாங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய பிளானே மாறிடுது இல்லையா. அளவு மாற்ற வேண்டியதாக இருக்கிறது, எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அடிஷ்னலாக எத்தனை பேர் வந்துட்டாங்க? 3 பேர் தான் வந்துட்டாங்க. 3 பேர் வந்தாலே திக்குமுக்கு ஆழிடும் சிலருக்கு. ஆண்டவரை கவனிச்சு பாரு, 20 லட்சம் பேர். இந்த 20 லட்சம் பேர் சாதாரண ஆட்கள் கிடையாது, பயங்கரமான நாக்குள்ளவர்கள். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா, காலையில் சாப்பிடும் பொழுதே மத்தியானத்துக்கு என்னன்னு கேட்பான். இதை சாப்பிட முடியும் இல்லை, மத்தியானத்துக்கு என்ன அதை பொறுத்து தான் நான் இதையே என்ன செய்ய போகிறேன் இல்லையா. மத்தியானம் பழசா அப்போ இதை நான் சாப்பிட போகிறேன், மத்தியானம் சாப்பிடும் நைட்டுக்கு என்ன அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப விவரமான ஆட்கள். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எத்தனை வருஷம் ஆகாரம் கொடுத்தார்? 40 வருஷம். பெண்கள் ஆண்டவரிலிருந்து கிருபை பெற வேண்டும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, 20 லட்சம் பேருக்கு 40 வருஷம் சாப்பாடு கொடுத்துருக்கிறார். எப்படி? அதை விளக்கக்கூடிய ஒரு உதாரணம் வந்து மண்ணா கொடுக்குறார் இல்லையா. மண்ணான்னா என்னன்னு அர்த்தம் சொல்லுங்க. மண்ணான்னா இது என்ன இல்லையா. காலையில் வந்து எடுத்தாங்க, இது என்ன பேரே அதை வச்சுட்டாங்க, இது என்ன. அப்போ காலையில் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? இது என்ன. மதியானம் இது என்ன. நைட்டு இது என்ன. எல்லாமே ஒன்று தான். ஆனால் குறிப்பு என்னன்னா, ஆண்டவர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு விஷயந்தான் செய்யணும். காலையில் போய் அதை என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவளை எடுத்துக்கொள்ளலாம். சூரியன் வருவதற்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்யணும், அதை கேதர் பண்ணணும். அது ஒன்று தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இது எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று கேட்டால், அதனுடைய ஆவிக்குரிய உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் கொடுக்கறதுல தவறுறதே கிடையாது. நீங்கள் பெற்றுக்கொள்வதிலும் அதை பயன்படுத்துவதிலும் தான் நீங்களும் நானும் அதிக கவனம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். ஏன்னா அந்த கிருபை இருந்தாதான் சமாதானம் வேலை செய்யும். இந்த கிருபை இருந்தாதான் தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் பரிசுத்தமாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அந்த கிருபையை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறார். இதே பவுல் இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமாக இதே விஷயத்தை குறித்து சொல்கிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை பதம் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இணைந்து தேவனுடைய நல்வார்த்தைகளை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகி நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் சொல்கிறார். கிருபை விருதாவாக பெறாதிருங்கள் அப்படின்னு சொன்னால், எப்ரேயரில் ஆக்கியோன் என்ன சொல்கிறாரு, கிருபையை இழந்து போகாதபடிக்கு அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு. ஏறக்குறைய அர்த்தங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிறது என்ன அப்படின்னா, எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அதை கொடுக்குறாரோ அதை பயன்படுத்த தவறிவிடாதிருங்கள்னு சொல்கிறார். எப்படிங்க, எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் கொடுக்குறாரோ அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம் இல்லையா. ஒருத்தர் சொல்கிறார், பண விஷயத்தில் தலையே சுற்றுதுங்க அப்படிங்கிறார். எங்க தலை சுற்றுது அப்படின்னு கேட்டால், அவர் உதாரணம் நான் எப்படி சொல்ல முடியும், ஒரு 50,000 ரூபா கர்த்தர் அவர் கையில் கொடுத்துருக்கிறார், ஒரு நோக்கத்துக்காக கொடுத்துருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட வேலை செய்வதற்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இவர் அந்த 50,000 ரூபா வாங்கி ரொட்டேஷன் விட்டுட்டார். ரொட்டேஷன் விட்டனால இப்போ தலையே என்ன செய்யுது, சுற்றுது. ஏன் சுத்தாது? ஏன்னா கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நம்ம பயன்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் அந்த நோக்கத்திலிருந்து வரக்கூடிய விளைவினால் நமக்கு என்ன வந்திருக்கும், நன்மை வந்திருக்கும். கொடுத்ததை நோக்கத்தை நம்ம செயல்படுத்தாமல் வேற எதுக்கும் அதை பயன்படுத்தினதுனால அந்த வேற விஷயமும் வாய்க்கல, நிறைவேற வேண்டிய விஷயமும் என்ன செய்யலை, நிறைவேறலை. இப்போ வாழ்க்கையில் ரொம்ப வெறுமையாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், அந்த கண்ணோட்டத்தில் பவுல் சொல்கிறாரு, எதுக்காக கர்த்தர் கிருபை கொடுக்குறாரோ அதை நீங்கள் பயன்படுத்துவதை என்ன செய்து விட வேண்டாம், தவறிவிட வேண்டாம். என கிருபையை கொடுப்பதே எதற்கு என்று கேட்டால், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் முழுமையை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். உதாரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இவ்விதமாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நாளைய தினத்தை குறித்து சொல்லுங்கள். என்ன ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று சொல்றாரு. ஏன் நாளை குறித்து கவலைப்படக்கூடாது? ஒரு வகையில் அதை உங்களுக்கு உதாரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், காலைதோறும் கிருபை எப்படி இருக்கிறது, புதுசாக இருக்கிறது. இப்போ நாளைக்கு பெரிய ஒரு சவால் இருக்கிறது, தீர்மானம் எடுக்கணும், சில பணங்களை நம்ம கட்டி தீர்க்கணும், சில முயற்சிகளை நம்ம எடுக்கணும். இதெல்லாம் நாளைக்கு எடுக்கணும், உதாரணம் நாளைக்கு எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி சர்ச்சில் உட்காந்துட்டு நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை யோசிச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி என்ன ஆயிரும்,
ரொம்ப கவலையாயிரும். இப்போ ஒருத்தருக்கு முன்னாடி சாப்பாடு வச்சுருக்காங்க, நல்ல சமைச்சு வச்சுருக்காங்க, நல்ல ஆகாரமாக இருக்கிறது, என்னங்க சாப்பாடு பார்த்துட்டே இருக்கிறீங்க, சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், நாளைக்கு நினச்சா சாப்பாடு என்ன செய்ய மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது. அவர் சொல்கிற கஷ்டம் நமக்கு புரியுது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதனால தான்ப்பா இன்னைக்குள்ளதை சாப்பிடணுன்னா நாளைக்குள்ளதை என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது இல்லையா. இன்னும் அதை எளிமைப்படுத்தணும்னு சொன்னோம்னா, ஏங்க சாப்பிடாமவே வச்சுருக்கிறீங்க, இதுதான் கடைசி சாப்பாடுன்னு நினைக்கிறேன், நான் சொல்றது புரிகிறதா? இப்படி ஒவ்வொரு தடவையும் நினைச்சோம்னா அடுத்த சாப்பாடு சாப்பிட முடியுமா இல்லையா? முடியவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, எண்ணாதேன்னு சொல்லலை, கவலைப்படாதேன்னு தான் சொல்ற. ஒருவர் இப்படி சொல்லலான், நாளைய தினத்தை குறித்து எண்ணும் பொழுதுதான் எனக்கு என்னவே வருகிறது, கவலையே வருகிறது. இப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நாளை குறித்து எண்ணுங்கள், ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயத்திற்கான கிருபை எப்பொழுதுதான் வரும். அதனால இன்னைக்கு கவலைப்படாதீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதிருங்கள் இல்லையா. நிறைய பேர்த்துக்கு எதிர்காலத்தை குறித்து தான் நமக்கு பயம் இருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் எல்லாம் யார் கையில் இருக்கிறது, அவர் கையில் இருக்கிறது. நம்முடைய நம்மை எல்லாரையும் அவர் தம்முடைய உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறார், வரைந்திருக்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, யார் மறந்தாலும் நான் உங்களை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்றார். ஆக கிருபையை எதற்காக கொடுத்திருக்கிறாரோ அதை பயன்படுத்தணும். அதை விளங்கிக் கொள்ளணும்னா அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக அதை விளங்கிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 6:2 வாசிப்போம். அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், ஆங்கிலம் இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சண்யான்னு சொல்றார். அப்ப கிருபை எதுக்கு கொடுக்கப்படுகிறது, இன்னைக்கு, இன்னைக்கு, இன்னைக்குதான் கிருபையின் காலம், இன்னைக்குதான் அனுக்கிரகத்தின் காலம். இந்த அனுக்கிரக காலத்துடைய விசேஷம் என்ன என்று கேட்டால், அந்த வசனத்துல 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. 1, நான் உனக்கு செவி கொடுத்தேன், நான் உனக்கு உதவி செய்தேன். இணைந்து சொல்லுங்கள், நான் உனக்கு செவி கொடுத்தேன், நான் உனக்கு. அப்ப கர்த்தர் எதுக்கு கிருபை கொடுக்கிறாரு, அவனுடைய பிரதிபலிப்பு என்ன என்று கேட்டால், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா ரொம்ப அற்புதமா சொல்றாரு, நம்முடைய ஜபங்களை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் என்னாகவில்லை, மந்தமாகவில்லை. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செவிடங்காதுல சங்கூர்ந்த மாதிரி. அப்படி கிடையாதுங்க, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப வல்லமை உள்ள தேவன். நாங்களாம் வளர்ந்து வரக்கூடிய காலத்தை இப்படி சொல்லுவாங்க, நல்ல சத்தமாக ஜோம் பண்ணணும் இல்லையா, நம்ம அல்லையோ சொன்னால் ரோட்டு முக்கில் இருக்கணும்னு கேட்கணும் இல்லை, சிலர் இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறேன். நம்முடைய ஜெபம் கூரைக்கு மேலே போக வேண்டும். எங்கே போக வேண்டும், நம்ம ஆண்டவர் கூரைக்கு மேலே உட்காந்துருக்கிறதில்ல, கூட இருக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கே இருக்கிறாருங்க, கூட இருக்கிறார். சில நேரத்தில் ரொம்ப வருத்தம் துக்கமெல்லாம் ஜாஸ்தியாகும்போது சத்தமே வராது, வாயை திறந்தால் அழுக தான் வரும், வாயை திறந்தால் வார்த்தைகள் வராது. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். இஸ்ரவேலின் பெருமூச்சு, இன்னொரு அம்மா ஜோம் பண்ணுறாங்க, அவளுடைய உதடுகள் அசைந்தது, சத்தமோ வெளியில் என்ன செய்யப்படவில்லை, கேட்கப்படவில்லை. ஆனால் கர்த்தர் இருதயத்தின் சத்தத்தை கேட்டு அவளுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். விளைவு, அவளுடைய முகம் அதன் பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அன்றைக்குள்ள கிருபை அன்றைக்கு அவளை ஜெயிக்க வைக்கக்கூடியதாக இருந்தது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் ஆராதனையில் உட்கார்ந்துருக்கீங்க, இன்னும் வாய் திறந்து ஜோம் பண்ணாத ஆளாக இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், வாயில சொல் பிறவாததற்கு முன்னமே உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகினால் தான் இந்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்கள், எதை பற்றி கொள்ள வேண்டும், இந்த கிருபை. ஏன்னா அந்த கிருபை என்ன செய்கிறது என்று கேட்டால், அனுக்கிரக காலம், அதாவது இன்றைக்கு நாளைக்கு அனுக்கிரக காலம். எது அனுக்கிரக காலம் சொல்லுங்க, எது நல்ல காலம், நீங்க உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் என்ன காலம் தான், நல்ல காலம். பக்கத்தில் இருக்கிற பார்த்து நல்ல காலம் தான் இல்லையா. சிலர்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் வந்து பிப்ரவரி 1 தேதியிலிருந்து நான் செய்யலான் இருக்கிறேன். ஒரு படாது நான் சொல்ல வேண்டிய கொள்ள முடிகிறதா, பிப்ரவரி 1 வரும், மார்ச் 1 கூட வரும், ஆனால் நீங்க செய்ய நினைச்சது உங்களால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாம போயிடும். இன்றே ரட்சண்ய நாள் பைபிள் சொல்லியிருக்கிறது அல்லவா. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார் என்றால் என்றைக்கு கீழ்ப்படிய வேண்டாம், இன்றைக்கே கீழ்ப்படிய வேணாம் இல்லையா. நான் பலமுறை இந்த உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த நரம்பு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, நம்ம செஸ்ட் கூட இருக்கிறாங்க, நல்ல இந்த தலை சிறந்த ஆட்கள், போனீங்கன்னா உங்கள் சேரில் உட்கார வச்சுருவாங்க, உட்கார வச்சு சின்ன சுத்தி மாதிரி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா. நீ போக வேண்டாம், போனீங்கன்னா கவனிங்க, உட்கார வச்சுட்டு அந்த முட்டியில் ஒரு இடத்துல லொட்டுன்னு தட்டுவாங்க. தட்டினோடனே என்ன ஆகும்னு சொன்னோம்னா, நீங்கள் காலை உதர வேண்டாம், அவங்க தட்டினாலே கால் என்ன செய்யும், சட்டுன்னு ரிஃப்ளெக்ஸ் ஆகும் இல்லையா. அப்படி கால் வந்து அவங்க தட்டின மாத்தில் உதறச்சு அப்படின்னு சொன்னோம்னா, மூளையிலேருந்து தண்டவாளத்து வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். காலை தட்டி 2 நாள் கழித்து உதறச்சு அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு,
இன்னைக்கு மெசேஜ் கேட்டு ரெண்டு வாரம் கழிச்சு தான் லேலுயா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா எங்கே பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக இன்றைக்கு கர்த்தர் பேசினால் என்றைக்கு கீழ்ப்புடைய வேண்டாம் சொல்லுங்கள். பக்கத்தில் பாசங்க இன்றைக்கே கீழ்ப்புடையணும். நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு அனுக்கிரக காலம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படியாக விரும்புகிறார். வயதிருந்து சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு இன்றைக்கு இன்றைக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, தாவீது இருக்கிறாரு இல்லையா, அவங்க அந்த சூழ்நிலையில் வரும்பொழுது அந்த கோலியாத்து 40 நாள் ஏக 40 நாள் பிரச்சனை. காலையில் வந்து சத்தம் போடுறாரு. என்ன சத்தம் போடுறாருன்னா இல்லையா, அதை நம்ம பேச்சு வாக்கில் சொல்லணுன்னா உங்கள் இஸ்ரேவேலில் ஒரு ஆம்பளை ஒருத்தர் இருந்தால் எங்கூட சண்டைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆம்பளைகளெல்லாம் கேட்குறாங்க, ஆ சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன, நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு பழகிருச்சு. ஃபஸ்ட் நாள் வந்து சத்தம் போட்ட போது கொஞ்சம் கோபம் வந்துச்சு, செகண்ட் நாள் பழகிருச்சு, 3வது நாள் கோலியாத் லேட்டாக வந்து எங்கே அந்த ஆளை காணோம், காலையில் வந்து வாழ்த்து சொல்லுவானே அப்படிங்கிற நிலைமைக்கு பழகிருச்சு. 40 நாள் டெய்லி வந்து சத்தம் போடுறான். இந்த 40வது நாள் தான் யார் வர்றான், தாவீது வர்றார். தாவீது வந்தோடனே கேட்டோடனே என்ன கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறீங்க, நான் அவனை என்ன செய்ய போகிறேன், கொல்ல போகிறேன். அப்பா ஆர்வக்கோளாறு, கொஞ்சம் அமைதியாரு இல்லையா. நாங்களும் இப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தோம், எங்கள் கூடயே இருந்தீங்கன்னா நீ என்ன செஞ்சிருவேன், இந்த பிரச்சனையிலே இருந்து பழகிடுவேன். இல்லை, நான் ரொம்ப வித்தியாசமான ஆள், அதனால் தான் பைபிள் சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின கிருபையை நான் உங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்வேன், தருவேன் சொல்கிறார். அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். கோலியாத்தை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்றைக்கு கர்த்தர் என்றைக்கு கொடுத்தார், அன்றைக்கே கொடுத்துட்டார். அது சொல்றதுக்கு ஆள் இல்லை, கிருபையை புரிஞ்சு கொள்றதுக்கு ஆள் இல்லை. அவங்க என்ன நினச்சாங்க, இப்படி கத்தி கத்தி அவனே போயிடுவான், இல்லை சில பிரச்சனைலாம் போகாது, நீங்கள் விரட்டினாதான் போகும், விரட்டுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார் இல்லையா. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபோதும் கைவைத்து அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆக அனுக்கிற காலம், கிருபை இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றார். ஏன்னா கிருபையினுடைய ஆசீர்வாதம் என்ன என்று கேட்டால், உங்களுக்கு நான் செவி சாய்த்து உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். பக்கத்தில் பார்த்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு இல்லையா. கர்த்தர் உதவி செஞ்சு ஜெயிக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாக சொல்லலாமே. ஆக கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனை, பைபிளில் சொல்லுகிறது ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு எப்படி இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ ஆண்டவர் உனக்கு செவி சாய்ப்பேன், உனக்கு உதவி செய்வேன், அதுக்காக தான் இவ்வளவு கிருபை கொடுத்துருக்குறேன், நாளைக்கு இல்லை இன்றைக்கே உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட சில மனிதர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால், இந்த கிருபையை பிரயோஜனப்படுத்த தவறி விடுகிறார்கள். அதனால் தான் எபிரேயர் ஆக்கியும் எச்சரிப்பாக சொல்கிறார், ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறார். எப்படி இது வேலை செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நான் அதை விதமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். கிருபையை சார்ந்து கொள்ளாதவர்கள் திறமையை சார்ந்து கொள்வார்கள். சொல்லுங்கள், கிருபையை சார்ந்து கொள்ளாதவர்கள் எதை சார்ந்து கொள்வாங்க. இப்போ ஆண்டவர் உதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறான் அப்படின்னா, அவனுக்கு யார் தான் உதவி, அவனுக்கு அவன் தான் உதவி. உலகத்தில் ஒரு ஃபிலாசபி இருக்குது, என்ன ஃபிலாசபின்னா, யூ காட் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப். உங்களுக்கு வாழ்க்கையில் 2 முக்கியமான நண்பர்கள் இருக்கிறாங்க, யார் அப்படின்னா யுவர் ஓன் ஹேண்ட்ஸ் அப்படிம்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய முக்கியமான நண்பர்கள் யாருன்னா உங்கள் 2 கை. அதனால தான் தமிழில் பழமொழி சொல்கிறாங்க, தன் கை தான் தனக்கு உதவின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் நம்ம கை போதாது, அவ கர்த்தருடைய உன்னதமான கரம், மகிமை உள்ள கரம், நன்மையான கரம் நம்மேல் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்காத மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னோம்னா, என் கை தான் எனக்கு உதவி அப்படின்னா நானே எல்லாவற்றையும் செய்யணும், நானே எல்லாவற்றையும் செய்து கொள்வேன் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. இதுக்கு அடிப்படை பிரச்சனை வந்து பாவம். சொல்லுங்கள், இதுக்கு அடிப்படை பிரச்சனை என்னதுங்க, பாவம். பாவம் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது நன்மை எது தீமைன்னு நான் சொல்லித்தருவேன், நீ என்னை சார்ந்து கொள்னு கர்த்தர் சொல்கிறார். ஆதாம் தவறு செய்யும் பொழுது, நீர் எனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நானே எது நல்லது எது கெட்டதுன்னு நானே என்ன செய்வேன், தீர்மானம் பண்ணிக்குவேன்னு ஆரம்பித்த அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. இயேசு மீண்டும் வர்ற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், அல்லது நீங்கள் பரலோகம் போகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்போ கிருபையை சார்ந்து கொள்ளாத மனுஷன் எதை சார்ந்து கொள்வான், திறமையை சார்ந்து கொள்வான். அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் அதை இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன், உங்கள் திறமையினால் வரக்கூடிய நன்மையை பார்க்கிலும் கிருபையினால் வரக்கூடிய நன்மை அதிகம். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக இருக்கிறேன், உங்கள் திறமையினால் வரக்கூடிய நன்மை பார்க்கிலும் கிருபையினால் வரக்கூடிய நன்மை
அதிகமாக இருக்கார். அப்போ திறமை கர்த்தர் தானே கொடுக்குறாரு. ஆமாம், திறமை கர்த்தர் தான் கொடுக்குறாரு, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தாவீதை கவனித்து பாருங்கள் எப்படி சொல்கிறாரு, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கையில் வச்சிருக்கிறார். நான் சொல்கிறது நன்றாக விளங்கணும், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. ஆனால் யுத்தத்துக்கு போகும்போது என்ன வச்சிருக்கிறாரு, என்னங்க வசனத்தில் ஒன்று சொல்கிறீங்க கையில் பார்த்தா வேற ஒன்று இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், மாற்றி இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எத்தனை பேர் கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருப்பது விருதான் என்று நம்புகிறீர்கள். அப்போ கர்த்தர் காக்கலன்னா என்ன செய்ய முடியாது, நம்ம வேஸ்ட்டு, விழித்திருக்கிறது வேஸ்ட்டு. அப்படி இருந்தாலும் எத்தனை பேர் வீட்டை பூட்டிட்டு வந்தீங்க, அப்போ கர்த்தர் காக்க மாட்டாரா? நான் சொல்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா புரியலையா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி உட்காந்துக்கணும், அப்போ தான் வேற ஏதாவது சொல்லுவார். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா, கர்த்தர் உங்கள் வீட்டை காப்பாரா காக்க மாட்டாரா? காப்பார். ஆனாலும் என்ன பண்ணிட்டு வந்தீங்க, பூட்டிட்டு வந்தீங்க. அப்போ பூட்டுறதுனால கர்த்தர் காக்க மாட்டாருங்கிற அவநம்பிக்கையில் பூட்டிட்டீங்களா, இல்லை பொறுப்புணர்ச்சியில் பூட்டினீங்களா? சார், நம்மெல்லாம் பொறுப்புள்ளவர்கள் அல்லவா, எதனால தான் பூட்டிட்டு வந்தோம், பூட்டினாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கிறது. சொல்லுங்க, பூட்டை பூட்டினாலும் யார் மேலே நம்பிக்கை இருக்கிறது, திறமை கர்த்தர் கொடுத்தார் தான். ஆனால் திறமை சரியாக வேலை செய்யணும்னா கிருபை வேணும். சொல்லுங்க, திறமை சரியாக வேலை செய்யணும்னு என்ன வேணுங்க, கிருபை வேணும். அப்போ இங்கே பைபிள் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், நீங்கள் எதை சார்ந்து கொள்ள வேண்டும், கிருபை சார்ந்து கொள்ள வேண்டும். கிருபை சார்ந்து கொள்ளாத மனுஷன் எதில் போய் சார்ந்து கொள்கிறான், திறமையை சார்ந்து கொள்கிறான். என்னால் உலகத்தை சொல்கிறது போல் இல்லையா, உன்னால் முடியும் தம்பி, இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா, கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாருனால முடியும் தம்பி, உன்னால் முடியும். பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னா, உன்னால் முடியாது தம்பி, இல்லையா. இயேசு என்ன சொல்கிறாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் முடியாது. இப்போ எது கேட்டால் நல்லா இருக்குது சொல்லுங்க, புரட்சிகரமாக எது கேட்டால் நல்லா இருக்குது, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்கா, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு சொன்னது தான் நல்லா இருக்கு. உன்னால் முடியும் சொன்னோன்னா கூன் போட்டவங்க கூட நேராக உட்காந்துருவான். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போ இந்த உன்னால் முடியும்னு சொல்லும் பொழுது யாரை முக்கியப்படுத்துகிறாங்க சொல்லுங்க, யாரை முக்கியப்படுத்துகிறாங்க, நம்மளை தான் முக்கியப்படுத்துகிறாங்க. நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாலே இல்லையா, கட்டாயம் என்ன, நெஞ்ச நிமித்தி தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னம்னா, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் உங்களால் எல்லாம் முடியாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, உங்களால் எல்லாமே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏ சோ அண்ட் சோ அவர் கல்யாணத்தை முன்னின்று நடத்துவார், சரி முன்னாடி நின்று நடத்துவார். குடும்பம் நடத்துறதுக்கு யார் கிருபை வேணும் சொல்லுங்கள், யார் கிருபை வேணும், கர்த்தர் கிருபை வேணும் அல்லவா? ஒருத்தர் நம்ம சர்ச்சில் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் அப்புறம் சண்டை வந்துடுச்சு, சண்டை வந்துட்டு அவர் வந்து பாஸ்டர்ட்டு சொல்கிறார், நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. கரெக்டு, நான் சொல்ல விளையாடுறதா, கல்யாணம் நாங்கள் பண்ணி வச்சோம் உண்மைதான், கல்யாணத்துக்கு வந்தோம், ரிசப்ஷன் வந்தோம், சாப்பிட்டோம், மொய்ய வச்சோம், அதுவும் உண்மைதான். ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு வந்ததுனால உங்கள் கல்யாணத்தை வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம்னு சொல்ல முடியாது அல்லவா? புரியுதா புரியலையா? அப்படி தான் பாச தேத்திட்டு இருந்தேன், அதையும் மாற்றிட்டீங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு, எல்லாம் இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்ததுனால தான் அப்படி போயிடுச்சு, இல்லை இல்லை உண்மை. முன்னாடி நின்று இவருடைய தலைமையின் கீழ் இவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாம் கரெக்டு தான், ரொம்ப ஆசீர்வாதம் தான், நன்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னோம்னா கிருபை கட்டாயம் வேண்டும். அதனால தான் காலைதோறும் கர்த்தர் என்னத்தை கொடுக்குறார், புதிய கிருபை என்ன செய்கிறார், தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த கிருபை சார்ந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதை சார்ந்து கொள்வாங்க, திறமை சார்ந்து கொள்வாங்க. ஒரு பைபிளில் அற்புதமான வசனம் இருக்கிறார், வாசிப்போம். கலாத்தீர்கள் நிருபம் 5:4, கலாத்தீர்கள் நிருபம் 5:4 நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் இதை ரொம்ப அற்புதமாக விளக்கக்கூடிய சத்திய வார்த்தையாக இருக்கிறது. வாசிப்போம், நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை விழுந்து விழுந்தீர்கள். மறுபடியும் இணைந்து சத்தமாய் வாசிப்போம், நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று என்ன செய்தீர்கள், விழுந்தீர்கள். மற்ற ரெண்டு வசனத்தின் ஞாபகம் வச்சுக்கணும், கிருபை விருதாவாய் பெறாதபடிக்கு, கிருபையை இழந்து போகாதபடிக்கு. இங்க என்ன சொல்லியிருக்கிறது, கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். எப்படி விழுந்தீர்கள் என்று கேட்டோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக்க விரும்புகிறவர்கள் அப்படின்னா அதனுடைய கருத்து என்ன என்றால், சுய முயற்சினால் நீதிமானாக விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவை விட்டு நீங்கள் பிரிந்து கிருபையிலிருந்து என்ன செய்துட்டீங்க, விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம், சுய முயற்சினால் நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் லைஃப், ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த பரிசேயன் ஜெபம் பண்ணுறதை கவனிச்சு பாருங்க, அவன் வந்து தங்களை நீதிமான்கள் என்றும் மற்றவர்களை அற்பமாய்
எண்ணக்கூடியவர்களை குறித்து தான் ஆண்டவர் அந்த உதாரணம் சொல்றார். அப்போ அவன் தன்னை நீதிமான் என்று சொல்வதற்கு என்ன காரணம், அவன் என்ன ரீசன் கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் வந்து எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் கொடுக்குறேன், நான் வந்து உபவாசம் பண்ணுறேன், நான் வந்து ஜோம் பண்ணுறேன், எல்லாவற்றுக்கும் மேலே இந்த அவன் இருக்கான் பாருங்கள் தேர்ட் சர்வீஸுக்கு வருவார்ல அவரை காட்டிலும் நான் ரொம்ப மேல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் நீதிமானுக்கு என்ன காரணம் கொடுக்குறாரு, அவனை பார்க்கலும் பரவாயில்ல நான் உமக்கு நிறைய என்ன கொடுக்குறேன் காணிக்க கொடுக்குறேன், நான் சொல்கிறேன் கர்த்தருக்கு அமௌண்ட்டு கொடுத்து கரெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டே அவர் கொடுத்தது தான், அவர் கொடுத்ததை அவருக்கே கொடுத்து அவரையே கரெக்ட் பண்ணணும்னு நினைத்தால், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்போ சிலர் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்கிறாங்க, கர்த்தாவே ஒரு கொஞ்சம் ஏமாற்றி ஒரு 1000 ரூபா வந்துருச்சு உமக்கு 100 ரூபா கொடுக்குறேன், கர்த்தர் என்ன கமிஷன் வாங்குறாரா, நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? சிலர் அந்த கண்ணோட்டம் தானே பண்ணுறாங்க, எத்தனையோ ஏமாற்றிட்டோம் இது எந்த இந்த தப்பையெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, கடவுளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டோம்னா அவரை என்ன செஞ்சிடலாம், அவர் வாங்கி உள்ளே வச்சுட்டு பரவாயில்ல மகனே நீ ஒரு பரிசுத்தவான் பிரியமான பாவியே, நான் கொஞ்சம் பேர் புரியவே இல்லை நான் சொன்னது புரியலையா, புரியுதா உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால் வராது. அப்படி அமௌண்ட் கொடுத்து அவரை நீதிமான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். நான் இப்படி உதாரணப்படுத்துவது உண்டு, ஒரு பாவத்துக்கு ஒரு ஒரு ஆடு பலி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கலாம், ஒரு பாவத்திற்கு ஒரு ஆடு, ஒரு கிலோ மட்டன் எவ்வளோங்க, புரியுதான் சரி, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஒரு பாவத்திற்கு ஒரு ஆடு அப்படின்னா நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆளுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஆட்டையும் அடித்தாலும் பார்த்தாது, ஏன்னா அவர் பண்ணிகிட்டே இருக்கிறார், ஒரு ஆடு வெட்ட வெட்டவே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா, இது நடக்கக்கூடிய விஷயமே அல்ல. சொல்கிறேன் நான் ஜோம் பண்ணுறேன், சரி ஜோம் பண்ணுங்க, எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறது இல்லையா, சிலர் ஜோம் பண்ணுறது வந்து ரொம்ப கணக்கு பார்த்து ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவர் அடுத்த 1 மணி நேரம் நான் உமோடு செலவழிக்கும்படியாக இருக்கிறேன், சரிப்பா செலவழி அப்படின்னு சொன்னோன்னா சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா, வாட்சு ஓடுறது இல்லையோ, நான் புரிய வாட்செல்லாம் ஓடுது, உங்கள் அப்ரோச் தான் சரியில்லை, நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ 1 மணி நேரம் குறைந்தது 1 மணி நேரமாகிலும் நீங்கள் கண் விழித்து ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு பைபிளில் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை, அந்த 1 மணி நேரமாவதுன்னு சொன்னதுனால நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அவங்க சொந்த முயற்சியில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் தான் கிளாக்கை சுற்றி விடணுமே தவிர 1 மணி நேரம் இன்பகரமாக போகாது, நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ ஜோம் பண்ணுறேன், அப்போ சிலர் இதை ரொம்ப வருத்திக்கிறாங்க, எப்படி வருத்திக்கிறாங்க அப்படின்னா, காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்ணாதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், ஏன்னா அப்போ மற்ற விசுவாசிகள்லாம் தூங்கிடுவாங்கல்லவா, அப்போ லைன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம ஜோம் பண்ணால் உடனே கர்த்தர் என்ன செய்வார் கேட்பார் அப்படின்னு காலையில் 3 மணிக்கு எழும்பி ஜோம் பண்ணுறோம். சிலர் வந்து உபவாசம், உபவாசம் எல்லாம் நல்லது, செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டிய முறையில் செய்தால் எல்லாமே எப்படிப்பட்டது தான் நல்லது, ஆனால் இவங்க முறை தப்பாக போகிற உபவாசம் இருக்கிறேன் இல்லையா, ஆண்டவர் சொல் உபவாசம் இருக்கிறவங்க குறித்து நல்ல ஒரு விஷயம் சொல்கிறார், நீ உபவாசம் இருந்தால் ஃபஸ்ட்டு வேலை மூஞ்சி கழுவணும் என்ன சொல், அப்படி தான் இருக்குது, நீங்கள் பார்த்த பைபிளை வாசிக்காத மாதிரி இருக்கிறது, பைபிளில் தான் இருக்கிறது இல்லையா, முதலாவது நீ என்ன செய்ய வேண்டாம், மூஞ்சி கழுவிட்டு பவுடரெல்லாம் போட்டு தலைக்கு எண்ணெல்லாம் போட்டு சீவிட்டு வரணும், உன்னை பார்த்தா ஃபாஸ்டிங் பண்ணுறவன மாதிரியே தெரியக்கூடாது, புரியுதான் சிலர் அப்போ தான் அப்படி ஒன்றும் அப்படி பாவமாக இருக்கிறது, ஏங்க அப்படியா ஃபாஸ்டிங் என்னதே, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, ஏன்னா பார்த்தோன்னு தெரியணும் இல்லையா, சிலர் அப்படி தான் இருப்பாங்க, ஆண்டவர் சொல்ல இது வந்து சரியான ஃபாஸ்டிங்கே இல்லை, இப்படி இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, எல்லாரும் நம்மளை வந்து மெச்சிக்கொள்ளணுங்கிறதுக்காக அதான் வருவார், அவர் 40வது நாளில் இருக்கிறாரு போயிடுவார், நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு, அது நல்ல முறையே கிடையாது. அப்படி ஜோம் பண்ணுறதுன்னு சொன்னோம்னா நம்மளை காட்டிலும் அதிகமாக ஜோம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, தானியல் 3 வேளை ஜோம் பண்ணார், நம்மளும் தான் 3 வேளை ஜோம் பண்ணுறோம், காலையில் சாப்பிடும்பொழுது மதியானம் சாப்பிடும்பொழுது நைட் சாப்பிடும்பொழுது கட்டாயம் என்ன செஞ்சிடறோம் ஜோம் பண்ணிடுறோம். அப்போ சிலர் வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க, நான் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுறதுனால நான் நீதிமான் இல்லையா, உங்கள் முயற்சி அல்ல, அவர் சொல்கிறார் அவனை காட்டிலும் நான் பரவாயில்ல, யாரை காட்டிலும் பரவாயில்ல அவனை காட்டிலும் பரவாயில்ல, இந்த உதாரணம் தான் ஞாபகம் வருது, பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது 5 சப்ஜெக்ட் இருந்துச்சு, 5 சப்ஜெக்ட்டு ப்ரோக்ரஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டீச்சர் வந்து இப்படி கேள்வி கேட்பாங்க, 5ல ஃபெயில் ஆனவன் கை தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிசப்தம் ரொம்ப அமைதியாக இருக்கும், எல்லோரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்போ பார்த்தா 5ல ஃபெயில் ஆன அவருக்கு தெரியுமல்லவா, அவர் தானே எழுதினார், ஆகே கடைசியில் பார்த்தா ஒருத்தன் என்ன செய்வான், 5 ஃபெயிலானவன் கை தூக்குவான், உடனே 4ல ஃபெயில் ஆனவங்களுக்கு என்ன சந்தோஷம் இல்லையா, ஆனால் நம்மளை காட்டில் மோசமான ஒருத்தன் நம்ம கிளாஸில் இருக்கிறான், ஆனால் உண்மை என்ன அப்படின்னா 5ல ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலு தான், 4ல ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலு தான், 4ல பாஸ் ஆகி 1ல ஃபெயில் ஆனாலும் ஆனால் நீங்கள்லாம் பாஸ் ஆகிருக்கிறீங்க கிருபையினால், நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா,
இப்போ இவர் அப்படி தான் தேத்திக்கிறார். எப்படி தேத்திக்கிறார்னா, அவனை பார்க்கணும் நான் பரவாயில்ல, நான் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறேன், இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன், இப்படியெல்லாம் நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் அல்ல, யாரல்ல, இப்படி பேசிட்டு இருந்தவன் நீதிமானே கிடையாது. பைபிள் சொல்லுகிற இன்னொருத்தர் ஜோம் பண்ணுறார், பாவியாகி என்மேல் எப்படி இருக்க வேண்டும், அவன் தான் செய்ததை முக்கியப்படுத்தாமல் தேவன் செய்ததை முக்கியப்படுத்துகிறான். கர்த்தர் அதை அவனுக்கு இலவசமாகவே கொடுக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இந்த கிருபையை தான் யூஸ் பண்ணாமல் போயிடாதீங்க இல்லையா. இந்த கிருபை நீங்கள் சார்ந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் எதை சார்ந்து கொள்ள வேண்டியது வரும், உங்கள் திறமையை சார்ந்து கொள்ள வேண்டியது வரும். ஆகையினால என்ன ஆயிரும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு ஜெபம் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளவே உதாரணத்தை, இப்போ நான் வந்து வளர்ந்து வந்த காலத்தில் ஜெபம் ரொம்ப முக்கியம், இன்றைக்கு முக்கியம், என்றைக்குமே ஜெபம் முக்கியம், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் த மோர் யூ ப்ரே த மோர் அனாயிண்டிங் யூ வில் ஹேவ், எப்படி அதிகம் ஜெபித்தால் அதிக அபிஷேகம் அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னதுனால, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் ரொம்ப எளிமையாக அதை கொண்டு வந்து அதிகமாக ஜோம் பண்ணுறதுனா அதிகமாக யார்கிட்ட பேசணும், இன்னும் அதை அப்படி அதிகமாக ஜோம் பண்ணணுங்கிறத மாற்றி மாற்று வார்த்தை சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதிகமாக பேசுங்க. நீங்கள் பேசிகிட்டே இருங்க, அவர் மாதிரி ஆயிடுவீங்க. அப்படி சொன்னால் என்ன செய்யலாம், நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா. இப்போ இந்த நீ அதிகம் ஜோம் பண்ணும். அப்போ ஒருத்தர் இவ்விதமாக எனக்கு சொன்னார், அவருடைய அனுபவத்தை சொல்கிறார், நான் காலையில் 3 மணிக்கு எழும்பிச்சிருவேன், எழும்பி சபையில் போய் அங்கே ஒவ்வொரு இருக்கையில் நின்று ஜோம் பண்ணி, எல்லாமே நல்ல காரியம், தப்புன்னு சொல்ல முடியாது. ஆக அப்படி அதிகம் ஜோம் பண்ணும் பொழுது ஆராதனையில் அற்புதமான மாற்றங்கள் அப்படின்னு சொன்னார். சரி நானும் கேட்டு, நமக்கும் விருப்பம் தானே, எல்லோரும் ஊழியம் நல்லா செய்யணும் தானே விரும்புவாங்க. நானும் காலையில் 3 மணிக்கு எழும்பி இல்லையா, நானும் வந்து ஒவ்வொரு சேராக நின்று ஜோம் பண்ணி, ஆண்டவரே இங்கே வருகிற ஃபஸ்ட்டு நேரத்தில் வருத்தம் கர்த்தாவே இல்லையா, நான் சொல்ல வேலை பண்ண முடியறதான். அப்போ இவங்களோட உள்ளத்தில் பேசினா என்ன பிரச்சனையோடு வருவாங்களோ அப்படியெல்லாம் 3 மணிலேருந்து ஜோம் பண்ணி ஃபஸ்ட் சர்வீஸ் 6:30 6 மணிக்கே எனக்கு ஓஞ்சிருச்சு, நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதான். அப்புறம் 6:30 முன்னாடி வந்து நின்னோம்னா ஒரு மாதிரி பண்ணுது கண்ணெல்லாம் இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா, எத்தனை மணிக்கே எழுந்திரிச்சாச்சு, 3 மணிக்கே எழுந்திரிச்சு 6 மணி வரைக்கும் நடந்து சோத்திரம் போட்டோம்னா 6:30 உங்களுக்கு என்ன இருக்காது சொல்லுங்கள், என்ன இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்படி இங்கே வந்து நிற்கும் பொழுது நான் ஒரு மனிதனை அறிவேன், அவன் சர்ச்சில் இருந்தானோ இல்லையோ என்று எனக்கு வசனம் தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் சொல்கிறது புரியும், நான் சில வேலையும் கொள்ள முடிகிறதா, அந்த மாதிரி ஆயிரும். அப்போ கர்த்தர் சொல்கிறார், இப்படியெல்லாம் நீ ட்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யூ நீட் டு லேர்ன் டு ரெஸ்ட் இன் மெய், என்னில் இளைப்பாற பழகி கொள்ள வேண்டும் சொல்லுங்கள், என்னில் இளைப்பாற என்ன செய்ய வேண்டும், ஏனென்றால் இங்கு வெளிப்படுவது என்னுடைய திறமை அல்ல, தேவனுடைய கிருபை. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சுயத்தில் போய் என்ன செய்ய மாட்டோம், முயற்சி பண்ண மாட்டோம். அது ஜெபமாக இருந்தாலும் சரி, பிரசங்கமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் திறமையை சார்ந்து கொள்ளாமல் எதை சார்ந்து கொள்ள வேண்டும், கிருபை. ஏன்னா கிருபையினால்தான் சமாதானம் வருது, கிருபையினால்தான் பரிசுத்தமும் வருது. நீங்கள் சுயத்தை சார்ந்து போனீங்க அப்படின்னா, கிருபை அதாவது கிருபை சாராமல் சுயத்தை சார்ந்தால் பரிசுத்தம் தேவனிடமிருந்து வருகிறது, உங்களை சார்ந்து போகும்பொழுது அந்த பரிசுத்தம் கட்டாயம் என்ன செய்யாது, வராது. பக்தியின் வேஷம் வருமே தவிர பரிசுத்தம் ஒருபோதும் வாழ்க்கையில் என்ன செய்யாது, வரவே வராது. அப்போ சுயத்தில் சார்ந்து கொள்கிறவங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லையா, தே வில் அட்டெம்ப்ட் டு கெட் காட்லி திங்ஸ் பை ஹியூமன் மீன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது தெய்வீகமான காரியங்களை சுய முயற்சினால் என்ன செய்வார்கள், பெரும்படியாகவும் முயற்சி செய்வாங்க. அப்படி முயற்சி செய்தால் அதனுடைய முடிவு வந்து தோல்வி சொல்லுங்கள், அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறதுங்க, தோல்வி. ஏனென்றால் தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் எந்த முறையில் தான் வரும், தெய்வீகமான முறையில் தான் வரும். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இதில் வந்து தட்டி பறிப்பதற்கோ பிடுங்கிக் கொள்வதற்கோ அங்கே ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் கேட்கணும், அவர் கொடுப்பாரு, அவர் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், வாங்கிக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு அது எளிமையாக இருக்கிறது. இதை மாற்றி சிலர் இப்படி சொல்லுவாங்க, நான் எப்படி ஆகிலும் போராடி அவரிடமிருந்து என்ன செய்கிறேன், பெற்றுக்கொள்ளப் போகிறேன். நான் அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் உங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கேட்கிற எவனும் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை, பைபிள் இருக்கிறது, காரணம் நீங்கள் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நீங்கள் உங்களுடைய திறமை அல்ல, அவருடைய கிருபையின்படி உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன், தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே
நல்லா கவனிக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள் குறைவின் அடிப்படையில் தேவன் செயல்படுகிறவர் அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அப்போ வென் யூ ஃபால் இன்டு ஃப்ரம் கிரேஸ் யூ ஃபால் இன்டு செல்ஃப் எஃபர்ட்னு சொல்லலாம். அதாவது கிருபையிலிருந்து ஒரு மனுஷன் விழுந்தான்னா எங்கே விழுவான்னா அவன் சுயத்தை சார்ந்து கொள்ளக்கூடிய மனுஷனாக வந்துடுவான். சுயத்தை சார்ந்து தெய்வீகமான காரியங்களை முயற்சி செய்வீர்கள் என்றால் கட்டாயம் தோல்வி வரும். தோல்வி வந்தால் சோர்வு வரும். சோர்வு வந்துருச்சுன்னா அந்த சோர்வு உங்கள் வாழ்க்கையில் கசப்பை கொண்டு வந்துடும். சொல்லுங்கள் எப்படி வருது? கிருபையிலிருந்து விழுந்தால் எங்கே விழுகணும்? சுயமுயற்சி. சுயமுயற்சியில் போனால் என்ன வரும்? தோல்வி. தோல்வி வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? சோர்வு. சோர்வு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? வாழ்க்கையில் கசப்பு வந்துடும். இந்த கசப்பு ஆகிய வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்காதபடிக்கு நீங்கள் எதை பற்றி கொள்ள வேண்டும்? கிருபை. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அப்போ இன்றைக்கி சிலருக்கு கசப்பு இருக்கலாம். எந்த வகையில் என்று சொன்னோம்னா, இல்லையா, நான் இவ்வளோ எடுத்தேன், இவ்வளோ முயற்சி எடுத்தேன், இவ்வளோ பாடுபட்டேன், கிடைக்கல, கர்த்தர் எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு கர்த்தர் மேலே சிலருக்கும் வந்துடும். நான் சொன்னேன் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது தான் விரும்புகிறாரு, ஆனால் எப்போ உதவி செய்வார்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும்? சொல்லுங்கள், யாரை சார்ந்து கொள்ள வேண்டும்? இப்போ நான் ஒரு எளிமையான உதாரணம் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒருத்தர் ஜோம் பண்ணுறார். எப்படி ஜோம் பண்ணுறார் அப்படின்னா, ஆண்டவரே நீர் எங்கு போக சித்தமாக இருக்கிறீரோ என்னை நீர் அங்கே அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் ஜோம் பண்ணுறார். இன்னொருத்தர் ஜோம் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் இங்கெல்லாம் போகிறேன், நீர் கூட வாரம். என்ன வித்தியாசம்? நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா? ஒருத்தர் எப்படி ஜோம் பண்ணுறாரு, நீர் எங்கே நான் போக சித்தமோ என்னை நீர் அங்கே என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். இன்னொருத்தர் ஜோம் பண்ணுறாரு, நான் இங்கெல்லாம் போகிறேன், நீர் எங்கே வர வேண்டும்? கூட வரணும். அப்படின்னா இல்லை, யார் முக்கியப்படுத்தப்படுறா? சொல்லுங்கள். ஒரு ப்ரேயரில் கர்த்தர் முக்கியப்படுத்தப்படுகிறார், இன்னொரு ப்ரேயரில் கர்த்தரை துணைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். எதுக்கு? நான் செய்ய வேண்டியதுக்கு நீர் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அது அப்படி இல்லைங்க, அவர் நமக்கு அதை பார்க்கல மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகினால நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், ஆண்டவர் எனக்காக நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை செய்ய உங்களுடைய பலன் எனக்கு வேண்டும், உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும். கை வைத்து அல்ல இல்லையோ சொல்லலாம். பாருங்கள், பவுல் பலவீனத்தின் மத்தியில் ஜோம் பண்ணுறார் இல்லையா, மூன்று முறை ஜோம் பண்ணுறார். இந்த பலவீனம் என்னை விட்டு என்ன செய்ய வேண்டும்? நீங்க வேண்டும்னு ஜோம் பண்றார். ஒரே பதில் தான் கர்த்தர் கொடுக்கிறார், என் கிருபை உனக்கு போதும். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் கிருபை உனக்கு போதும். நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது. அது துக்கமா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், பலவிதமான சிக்கல் பிரச்சனையா இருக்கலாம், கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். வாசிப்போம் ஆதியாகமும் 4வது அதிகாரத்தில். இந்த கிருபையை சார்ந்து கொள்ளுகிறதுக்கும் திறமையை சார்ந்து கொள்றதுக்கும் ஒரு அற்புதமான உதாரணம் பைபிளில் சொல்லப்படுகிறது. நாம் அதை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். ரெண்டு பேரும் காணிக்க கொடுக்கும்படியாக போகிறாங்க ஆண்டவர்கிட்ட. போகும் பொழுது 5வது வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி என்ன செய்கிறது? வேறுபட்டது. ரெண்டு பேர் ஆராதிக்க போகிறாங்க. ஒருத்தருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, இன்னொருத்தனுடைய காணிக்கை கர்த்தர் என்ன செய்யலை, அங்கீகரிக்கலை. அப்போ ஒரு சிலர் இப்படி கூட சொல்லலாம், அவன் தலையீட்டுகளை கொடுத்தான், ரத்தம் சிந்தப்பட்டது, அதெல்லாம் ஒரு விளக்கங்கள் இருந்தாலும் நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா எபிரேயர் 11வது அதிகாரம் தான். அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே ஆபேல் காயேனை பார்க்கிலும் மேன்மையான பலி. அப்போ இந்த பலியை மேன்மையாக மாற்றினது வந்து பலி கொடுத்ததில் அல்ல, கொடுத்ததனுடைய எண்ணங்களில் இருக்கிறோம். நான் சொல்கிற நன்றாக விளையும் கொள்ள முடிகிறதா? அதாவது பாருங்கள், உதாரணத்தை சொல்லணும்னா, எளிமைப்படுத்தணும்னா, காயின் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு, பிற்பாடு ஆபேல் என்ன செய்கிறாரு, ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு. ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கிறாரு, காயினுடைய காணிக்கையை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அமௌண்ட்டுனால தான் பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது, ஆட்டிடியூடில் தான் பிரச்சனை. சொல்லுங்கள், எதில் தான் பிரச்சனை இருக்கிறது? ஆட்டிடியூடில். ஏனென்றால் நீங்கள் பிற்பாடு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதிய பழைய ஏற்பாட்டினுடைய முறைகள் எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய விளைச்சலில் கொண்டு வந்து படைக்கலாம்னு இருக்கிறது. எதில் கொண்டு வந்து படைக்கலாம்? விளைச்சல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் தக்காளி விதைச்சிருந்தாருன்னா அந்த அறுவடை வரும் பொழுது ஆண்டவருக்கு எதை கொண்டாந்து படைப்பார்? சொல்லுங்கள், தக்காளி தான் கொண்டாந்து படைப்பார். ஏன்னா அதுதான் விளைஞ்சிருக்கு, அதில் தான் கர்த்தரை கணம் பண்ண முடியும். அப்போ இது பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, இது மோர் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆகினால பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கலாம் மேன்மையான பலியை செலுத்தினான். தொடர்ந்து வாசிங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, விசுவாசமே எப்போ வேலை செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா
கிருபை கொடுத்தால்தான் விசுவாசம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? கிருபை கொடுத்தாதான் விசுவாசம் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபை கொடுக்கலன்னா விசுவாசம் பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்கிறோம் என்று கேட்டால், ஆபேல் மோர் கிருபையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அதனுடைய விளைவாக காணிக்க கொண்டு வர்றாரு, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்றாரு. காயன் வந்து மோர் செல்ஃப் எஃபர்ட் இல்லையா, சுய முயற்சியை சார்ந்த ஒரு மனுஷன். அப்ப என்ன நடக்கிறது? இங்க ஒரு ஒன்று அங்கீகரிக்கப்படுகிறது, இன்னொன்று என்ன செய்யப்படுகிறது? நிராகரிக்கப்படுகிறது. ஐந்தாம் வசனத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நிராகரிக்கப்பட்டோடனே காயினுக்கு மிகவும் என்ன உண்டாகி? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இப்ப யாவரோடும் சமாதானம் இருக்கணும் அல்லவா? இப்ப இந்த இமோஷனல் ப்ராப்ளம் இருக்கிறது. காயின் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவனுடைய முக நாடி என்ன செய்கிறது? வேறுபடுகிறது இல்லையா? ஒண்ணுமே யாருமே சொல்ல வேண்டாம். அவர் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஆள் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. எதில் அப்செட் ஆயிட்டாரு? ஏன் காணிக்கி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளல, அவன் காணிக்கி கர்த்தர் என்ன செய்தாரு? ஏற்றுக்கொண்டார். இப்போதான் நீங்க கவனிக்கணும், ஆறாம் வசனத்துல கிருபை வேலை செய்கிறது. சொல்லுங்க என்ன வேலை செய்கிறதுங்க? கிருபை. கர்த்தர் கிருபையா வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முக நாடி ஏன் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் இது இப்படி வரணும்னு அவசியமே இல்லையே, நீ கோபணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஏழாம் வசனத்தில் சொல்றாரு முதல் பகுதி, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எரிச்சல் போடுறது காட்டிலும், நீ கோவப்படுறது காட்டிலும், நீ நன்மை செய்ய பழகி கொண்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? மேன்மை கிடைக்கும் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? நீ உன் சுயத்தை சார்ந்து ஒரு விஷயத்தை செய்ய போய் அதில் தோல்வி கண்டதின் விளைவாக நீ எரிச்சல் படுவதை பார்க்கலாம், நீ கர்த்தரை கிருபையை சார்ந்து கொண்டால் கிருபையினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் உனக்கும் வந்து சேரும் அல்லவா? யாருக்கும் வந்து சேரும் அல்லவா? பக்கத்தில் ஒன்று பார்த்து உங்களுக்கும் வந்து சேரும் இல்லையா? ஆனால் இவனுக்கு வந்து அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்போ அதை மாற்று உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம். நீங்கள் வந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகிறீங்க இல்லையா? நீங்கள் உங்கள் கார்டை போடுறீங்க, போடும்போதெல்லாம் கார்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கிறது, பணம் மாத்திரம் வரமாட்டேங்குது. ஆனால் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கிறது? பணம் இருக்கிறது. அப்புறம் உங்களுக்கு பின்னாடி வந்தவர் பின்னாடி நின்றுட்டே இருக்கிறார், நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்க, அவர் கார்டு போட்டார், அவர் பணம் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ உங்களுக்கு யார் மேலே கோபம்? யார் மேலே கோபம்? பணம் எடுத்துகிட்டு போ, அப்போ அவன் பணம், அவன் அக்கௌண்ட்லேருந்து அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஆனால் உங்களுக்கு ஏன் கோபம் அப்படின்னா, நான் கார்டு போட்டு என்ன வரல, பணம் வரல, அவன் கார்டு போட்டு இன்னும் சொல்லணுன்னா அந்த ஏடிஎம்ல நான் தான் சீனியர், எனக்கு பின்னாடி வந்தவனுக்கெல்லாம் கிடைக்குது, எனக்கு என்ன செய்யலை, கிடைக்கல அப்படின்னு எட்டி ஏடிஎம் உதைக்கு போகும்போது இன்னொருத்தர் வர்றாரு, அவர் தான் பிரான்ச் மேனேஜர். அவர் சொல்கிறார், கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறாரு. சரி இவர்கிட்டையாவது ஹெல்ப் கேட்போம். அவர் சொல்கிறார், கார்டை எப்படி போடுங்க, இது நீங்கள் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, அதை பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், உங்களுக்கு பணம் வந்துடும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். இப்போ நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்னா, ரொம்ப தேங்க்ஸுங்க இல்லையா, நீங்கள் மற்ற சொல்லி தரல அப்படின்னா ஏடிஎம் எட்டி வச்சு சுண்டு விரல் ஃப்ராக்சர் ஆகி நான் சொல்கிற வெளியும் கொள்ள முடிகிறதா, போனவன் மேலே கோவப்பட்டு வீட்டில் போய் சரியாக சாப்பிடாமல் அதனால் ஒரு தலைவலி வந்து, இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க உதவி செய்தீர்கள், உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு காயின்னு சொல்லியிருக்க வேண்டும். யாரை பார்த்து? உலகத்துக்கே மேனேஜரை பார்த்து. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? ஆனால் என்ன நடக்குது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு இன்னும் சரியாகலை. இன்னும் அதை இன்னும் அற்புதமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ வந்து காணிக்கு ரிஜெக்ட் பண்ணது வந்து ஆபேல் கிடையாது, காணிக்கு ரிஜெக்ட் பண்ணதே யார் தான்? கர்த்தர் தான். இப்போ வந்து பேசுகிறதும் யார் தான்? சொல்ல நல்லா நான் சொல்கிற விலையும் கொள்ளணும் இல்லையா? உங்கள் பேப்பர் திருத்துறாங்க, ஒருத்தருக்கு நல்ல மார்க் கொடுத்துக்கோ, உங்களுக்கு நல்ல மார்க் வரல, நீங்கள் நல்ல மார்க் வாங்கின மேலே கோவப்படுறது காட்டிலும் பேப்பர் திருத்தினவரே வந்து சொல்கிறாரு, அப்பா அவனுக்கு மார்க் கொடுத்தது கரெக்டு தான், நீ இதெல்லாம் கரெக்ட் பண்ணினா உனக்கு என்ன கொடுக்க முடியும்? எனக்கு 101 கொடுக்கணும்னு விருப்பம், ஆனால் 100 தான் தர முடியும், அதை கூட நான் உனக்கு தந்துடுவேன், ஆனால் நீ இதையெல்லாம் என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் எதை சார்ந்து கொள்ள வேண்டாம்? கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் அதான் சொல்கிறார், நீங்கள் யார் யார் மேலேயோ கோவப்படுறத காட்டிலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லித்தராரோ அதை நீங்கள் சார்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா சமாதானம் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாறும். கை வைத்து அல்லையோ சொல்லலாம், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அதில் என்ன விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? அவர் சொல்கிறார், கவனிச்சு பாருங்க, நீ கசந்து கொள்வதை பார்க்கலும் கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, கசந்து கொள்வதை பார்க்கலும் கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளணும். ஏன்னா இது நம்ம செய்யல அப்படின்னா இது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையாக மாறிடும். ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக செய்கிறார், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அவரும் வேலை செய்கிறார், ரொம்ப அற்புதமாக செய்கிறார். அவரை பார்த்து எரிச்சல் அடைவதை பார்க்கலும் கசந்து கொள்வதை பார்க்கலும், அவர் எப்படி நல்லா செய்கிறாருன்னு கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க என்ன டிசிப்ளின் வச்சுருக்கிறாங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை அப்ரோச் பண்ணுறாங்க, இதையெல்லாம் நம்ம பழகி கொள்ளாமல் அவங்க மேலே பொறாமப்படுறது வந்து நமக்கு என்ன இல்லை, இது நல்லதாகவே முடியாது.
நம்மளை காட்டில் இன்னொரு அற்புதமான பிரசங்கியார் இருக்கிறார், நல்ல பாடக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அவரை பார்த்து பொறாம போகிறது காட்டிலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவரிடம் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, நீங்கள் சொல்லி நீங்கள் பண்ணுற விஷயம் எனக்கு எப்படி இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய 40 வருஷம் அனுபவத்தை 40 நிமிஷத்தில் கருத்து உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதுக்கு மாறாக அவங்களுக்கெல்லாம் என்ன, அவங்களுக்கெல்லாம் இருக்குது இல்லை, அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, நாங்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பரிதாபமாக போயிடும். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறது தான். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டுங்க? ஆபேல் காணிக்கை அங்கீகரிச்சிருச்சா? அப்போ நம்மகிட்ட ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே நம்ம எதாவது தப்பு பண்ணியிருக்கிறோமா இன்னும் பார்க்கணும். பைபிள் ரொம்ப அற்புதமான விஷயம் இருக்கிறது, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ, இணைந்து சொல்லுங்கள், வேதனை உண்டாக்கும் வழிகள். இப்போ இயேசு சொல்கிறார் இல்லையா, ராபோஜன பந்தியப்போ சொல்கிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் உங்கள் மத்தியில் இருக்கிறான், இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது சீஷர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நானோன்னு கேட்குறாங்க. எப்படிங்க, யாருமே அவன்தானே அப்படின்னு சொல்லலை, எப்படி சொல்கிறாங்க? அப்போ அவங்களுடைய குணம் எல்லாம் ஓடிப்போகக்கூடிய கேஸ் தான், இருந்தாலும் நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற காட்டி கொடுக்குறவன் சொல்லும் பொழுது அவன்தான், எனக்கு அப்போவே தெரியும் அவனே தான் அப்படின்னு அவங்க நினைக்காம, ஆண்டவரே நானாக இருக்குமோ அப்படி இருந்தால் என்ன என்ன செய்யணும், மாற்றணும். இன்றைக்கி அந்த குணம் இருந்துருச்சுன்னு சொன்னோம்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல பார்க்கலாம் உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். மற்றவங்க மேலே எரிச்சல் படுறதுனால மனுஷனுடைய கோபம் கர்த்தருடைய நீதியை என்ன செய்யாது, பிறப்பிக்க மாட்டாது. யார் மேலேயும் கோபப்படுறதுனால நமக்கு பிரயோஜனமே கிடையாது. நான் சொல்வதை விளங்கி கொண்டால் அல்லையா சொல்லலாம். அதுக்கு மாறாக கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், அதுக்கு மாறாக என்ன செய்யணுங்க, கற்றுக்கொள்ள வேண்டும். ஒப்பிட்டு பார்ப்பதை பார்க்கலாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க. ஒப்பிட்டு பார்க்கணும்னா கம்பாரிசன் இல்லையா, அந்த பரிசெயன் பண்ணுற பிரச்சனையும் அதுதான், கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறார், இவரும் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்னா, நீங்களும் நானும் ஒன்றும் இல்லை, நான் வித்தியாசம் நீங்கள் வித்தியாசம், கம்பேர் பண்ணால் கட்டாயம் டிஃப்ரென்ஸ் வரத்தான் செய்யும். இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வேற, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வேற. புரிந்தால் கைவேத்தி அல்லையா சொல்லலாம். இப்போ கணவன் மனைவிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த ஒவ்வொரு கிருபையும் நம்ம இந்த வித்தியாசத்தை நம்ம மெச்சிக்கொள்ள பழகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த எரிச்சலெல்லாம் நம்மை விட்டு விலகக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த கம்பேர் எப்பெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் குழப்பங்கள் கட்டாயம் என்னதான் செய்யும், வரத்தான் செய்யும். நீங்கள் கம்பேர் பண்ணுறதை நிறுத்தி, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறீரோ அதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி தர வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசேஷத்தை கிருபை கொடுத்துருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற பசங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். பல முறை சொன்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன் இல்லையா, என்னை பார்க்கலும் நன்றாக பிரசங்கம் பண்ண முடியும், முடியுமா முடியாதான், கட்டாயம் முடியும், ஆனால் என்ன மாதிரி பண்ண முடியாது. நான் சொல்ல நன்றாக, இது வந்து அராஜகம் கிடையாது, என்னை பார்க்கலும் நல்ல பிரசங்கம் பண்ண முடியும் ஆனால் என்ன மாதிரி பண்ண முடியவே முடியாது, என்ன மாதிரி நான் மாத்திரம்தான் பண்ண முடியும். அல்லேலூயா. அதில் திருப்தி அடைந்து விட்டால் மற்றவங்களை பார்க்கும்பொழுது அல்சர் வராது. நான் சொல்வதை விளங்கி கொண்டால் அல்லேலூயா சொல்லலாம். காரணம், நம்மளை காட்டிலும் சிறப்பாக இருக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க, நம்மளை பார்த்தும் சூப்பராக பேசுகிறவங்க இருப்பாங்க, நம்மளை காட்டிலும் நல்லா பாடுறவங்க இருப்பாங்க, நம்மளை காட்டிலும் முடி இருப்பாங்க. நான் சொல்ல விளங்க கொள்ள முடிகிறதா, எல்லாரும் இருக்க தான் செய்வாங்க. அப்போ நாம் நம்மில் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதில் நீங்கள் சார்ந்து கொள்ளணும் வேண்டும் சொன்னால், அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே சொல்லுங்கள், அவனவனுக்கு அளிக்கப்பட்ட. அப்போ இங்கே எதை சார்ந்து கொள்ள வேண்டும், கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளணும். மூன்றாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னம்னா, அதாவது டோன்ட் கம்பீட்டுன்னு சொல்லலாம், போட்டிக்கு போகக்கூடாது. போட்டிக்கு போகிறதுக்கு மாறாக மேக் தம் காம்ப்ளிமெண்ட் டு யூ. அதாவது கணவன் மனைவி உறவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்கு ஒருவருக்கொருவர் போட்டியே வராது, வரக்கூடாது. ஏன் என்று சொன்னால், உங்களிடம் இல்லாதது அவர்களிடம் இருக்கிறது, அவர்களிடம் இல்லாதது உங்களிடம் இருக்கிறது. ஏன் கர்த்தர் அப்படி பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால், ரெண்டு பேர் இணைந்தால் தான் வெற்றி பெற முடியும். புரிந்தால் அல்லையிலையோ சொல்லலாம். அது ஃபஸ்ட் சர்வீஸில் இப்படி தான் உதாரணம் சொன்னோம், எனக்கு இட்லி நல்லா செய்ய தெரியும் சட்னி வைக்கவே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு உதாரணம் தான், ஏன் வருத்தப்படணும், நான் சொன்ன புரிய தான். அப்போது ஒருத்தருக்கு இட்லி நல்லா செய்ய தெரியும் ஆனால் அவங்களுக்கு என்ன வராது, சட்னி வைக்கவே வராது. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற இன்னொருத்தங்களுக்கு நல்லா என்ன வைக்க முடியும், சட்னி வைக்க முடியும். இப்போ நீங்கள் அவங்க கூட போட்டிக்கு போகிறதுக்கு பதிலாக அவங்கள பங்காளியாக மாற்றிக்கணும். சொல்லுங்கள், அவங்கள என்னவா மாற்றிக்கணும், பங்காளியாக மாற்றிட்டீங்க அப்படின்னா, இட்லிக்கு இட்லி. அப்பா என்ன வசனம் கூட இவ்வளவு கோர்வையாக சொன்னது கிடையாது, நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா, நோஞ்சு பார்த்தீங்களா. அப்போது அவங்களோட போட்டிக்கு போயிட்டு உனக்கு மாத்திரம்தான் செய்ய தெரியுமா, எனக்கும் செய்ய தெரியும் அப்படின்னா சட்னி, இது என்னது
சட்னி நான் சொல்ல வேலைங்க சொல்ல முடிக்கிறதான் அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற எல்லா அம்மா அம்மா கையிலையும் ஒரே கடையில் பொருள் வாங்கி எல்லாரும் பிரியாணி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பேர் செய்யக்கூடியதுக்கும் பேர் பிரியாணி தான். ஆனால் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், ஒன்று தாளிச்சு சாப்பாடு கலர் கலராக இருக்கும். நான் சொல்ல வேலைங்க உங்களை சொல்ல நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் போட்டி போடுறத மாற்றி அவங்களை பங்காளியாக என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொண்டால்தான் இந்த எரிச்சல் உங்களை விட்டு என்ன செய்யும், நீங்கும். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லையா சொல்லலாம். இதை செய்ய தவறிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில் இந்த போட்டி போட்டி வந்தாலே பொறாமல் வந்துடும் சொல்கிறாங்க இல்லையா. போட்டி வந்தாலே என்ன வந்துடுது, பொறாமை. பொறாமை வந்து எலும்புருக்கின்னு பைபிள் சொல்லுகிறது. எலும்புருக்கின்னு என்ன அர்த்தம்னா உள்ளே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு குணம் உள்ள குணம் அது. ஆகினால அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிறார் திறமையை சார்ந்து கொள்ளாது, தேவன் கொடுக்கக்கூடிய கிருபையை நீ என்ன செய்ய வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். அதே நான்காவது அதிகாரம் ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இப்போ அடுத்தது ஒரு எச்சரிப்பு சொல்கிறார், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை என்ன செய்ய வேண்டும், ஆண்டு கொள்வாய். பாவம் சொல்லும்பொழுது சாத்தான் வந்து ஒரு வாய்ப்பு பார்த்துட்டே இருக்கிறான் இல்லையா, நம்மளை எப்போ கீழே தள்ளலாம், எப்போ குடும்பத்தில் குழப்பம் கொண்டு வரலாம் அப்படின்னு அவன் வாய்ப்பு பார்த்துட்டே இருக்கிறான். அந்த வாய்ப்பு வந்து இப்போ வந்திருக்கிறது. ஆனால் நீ கிருபையை சார்ந்துட்டீன்னா அவனை ஜெயிச்சிடலாம், நீ உன்னை சார்ந்துக்கிட்டீன்னா அது உன்னை என்ன செஞ்சிடும், ஜெயிச்சிடும். ஏன்னா பாவம் உங்கள் திறமையை பார்க்கலும் வல்லமை உள்ளது. நான் சொல்ல நன்றாக விளங்கிக்கொள்வேன், பாவம் உங்கள் திறமையை பார்க்கலும் வல்லம் உள்ளது, கிருபை பாவத்தை பார்க்கலும் வல்லம் உள்ளது. அப்போ நீங்கள் எதை சார்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாவம் வாசப்படியில் என்ன செய்திருக்கிறது, படுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது. பிசாஸ் கரெக்டாக வாசலில் வா நானும் கூட வர்றேன்னு வெயிட் பண்ணுறான். ஆனால் நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கும் போது வசனம் ஆண்டவர் வசனம் உங்கள் காதில் கேட்குது என்ன சொல்லுது இல்லையா, ஆண்டவர் கிருபை எனக்கு கொடுத்துருக்கிறார். உடனே உள்ளேருந்து ஜோபம் பண்ணு, இல்லை நான் வந்து என்னுடைய முயற்சியில் நான் போகிறதில்லை, கர்த்தருடைய கிருபை எனக்கு இருக்கிறது, நான் கிருபையை சார்ந்து கொள்ள போகிறேன் எப்படின்னு வாய் திறந்து சொன்னோன்னே வாசப்படியில் இருக்கிற ஆள் போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இவன் யாரை சார்ந்து கொண்டான், கர்த்தரை சார்ந்து கொண்டால் இவனை ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. புரிந்தால் அல்லேலியா சொல்லலாம். நான் இப்படி மறுபடியும் சொல்லும்படியாக வரும், நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டால் உங்களை ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, காரணம் வெற்றி சிறந்தவர் உங்களோட கூட இருக்கிறார். அதான் காயின்ட்டு சொல்கிறாரு, பாவம் வாசப்படியில் படுத்திருக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கிறது, நான் உனக்கு சொல்லித்தரேன், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, அவனை பார்த்து எரிச்சல் அடையாதே, கசப்பு கொள்ளாதே, மாறாக தேவன் உனக்கு கொடுத்த கிருபையை சார்ந்து கொள். ஆனால் ரொம்ப துர்க்ககரமான விஷயம் என்னவென்றால் காயன்ட்டு ஆண்டவர் நேராக பேசினா கூட காயன் யாரை சார்ந்து கொள்ளவில்லை, கர்த்தரை சார்ந்து கொள்ளலை. அது நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் கொலையாளியாக அவன் மாறுகிறான். அவனுடைய விளைவு வாழ்நாள் முழுவதும் நாடோடியாக இருந்தானே தவிர ஒரு இடத்துல அவனால் செட்டில் ஆக முடியவே முடியல. காரணம் என்ன, கிருபையை அவன் என்ன செய்யவில்லை, சார்ந்து கொள்ளவில்லை. மாற்று உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் யோசேப்பு ஒரு நல்ல உதாரணம். பாருங்க, கசப்பாவதற்கு எல்லா காரணங்களும் இருக்கிறார். இஎஸ் எவ்ரி ரீசன் டு கெட் பெட்டர் இல்லையா. இப்போ காரணம் சொந்த ஆட்கள் அவனை வித்துட்டாங்க, பிற்பாடு இவர்கள் வித்ததின் விளைவு அவனுக்கு வாழ்க்கையில் தரம் குறைந்தது, சிறைக்கு போக வேண்டியதாக இருந்தது, பல இன்னல்கள் அவனுடைய வாழ்க்கையில். சின்ன வயசில் வி சஃபர்ட் அ லாட். 30 வயசில் பார்வனுக்கு முன்பாக வருகிறான். ஆனால் அந்த 17 முதல் 30 படாத பாடுபட்டுருக்கிறான். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது இவ்வளோ கஷ்டத்துக்கு காரணம் யார் தான், அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தா உள்ளம் என்ன ஆயிருக்கும், ரொம்ப கசந்திருக்கும். அந்த எண்ணங்கள் வராமல் போயிருக்காது, வந்திருக்கத்தான் செய்யும். ஆனால் நமக்கு திறவுகோலான விஷயம் என்னவென்றால் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். கூட இருந்தால் என்ன சொல்லியிருப்பார், சொல்லியிருப்பாரப்பா அவங்க மேலே கசப்படாத, நான் உன்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உன்னை உயர்த்துவதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். இதையெல்லாம் அனுபவித்ததுக்கப்புறம் யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் தீமைக்கென்று செய்தீர்கள், கர்த்தரோ இதை நன்மையாக முடிய பண்ணியிருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்கள். சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன், உங்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களோடு பச்சமாய் பேசி அவர்களை ஆறுதல் படுத்தினான். என்ன வித்தியாசம், ஒருத்தன் டைம் பார்த்து ஒரு ஆளை கொண்டான், இன்னொருத்தன் டைம் பார்த்து உதவி செய்கிறான். என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ஒருவன் கிருபையை சார்ந்து கொண்டான், இன்னொருவன் சுய திறமையை சார்ந்து கொண்டான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை என்னவென்றால் நீங்கள் கிருபையை சார்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் 1000 பேரை போஷிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் கையின் விளைவாக அநேகர் நன்மை பெறக்கூடிய ஒரு நிலைமையில் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். பாவம் பெருகின பொழுது கிருபை அதை பார்க்கலாம் என்று செய்ததாம்,
பெருகினது. இன்னைக்கு கிருபை ரொம்ப பெருகி இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் பாவத்தையோ சுயத்தையோ சாத்தானுடைய தந்திரமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தோற்பதற்கு வாய்ப்பு இல்லை. தான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக, நீங்கள் தோற்று போவதற்கு வாய்ப்பு இல்லை, வெற்றி நமக்கு நிச்சயமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எளிமை நிற்போம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொண்டவர்களாக வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. எல்லாருடைய கண்கள் மூடியிருக்கு. இந்த அற்புதமான நேரத்தில் வாழ்க்கையில் பலருடைய தவறுகள், பிறருடைய தவறுகளின் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டதின் விளைவு கசப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அதை கர்த்தர் உங்களை விட்டு அகற்றி கிருபையை சார்ந்து கொள்ளும்படியாக அவர் நமக்கு போதிக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம், உங்களுடைய பலன் எங்கள் பலவீனத்தில் பூரணமாய் விளங்குவதாக. இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக, அவருடைய ஆத்மா நன்மையில் தங்கும்படியாக உங்களுடைய கிருபையை நீர் பெருகச் செய்ய வல்லமுள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கரம் உயர்த்தி வாய்திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம், எங்கள் திறமை அல்ல, எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய ஆசீர்வாதம், எல்லாம் உம்முடைய கிருபை அப்பா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கரம் தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Lord. Hallelujah. Tham kirubai peridallo en jeevanilum adhe immattum kaathaduve innum thevai எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் திறமையை சாராமல் உம்முடைய கிருபையே நாங்கள் சார்ந்து வாழ்க்கையில வெற்றி பெறவும் தலை நிமிர்ந்து நிற்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டு போனதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து வெற்றி பெற்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெற்றியின் பாதையிலே நடத்துவீராக. உமக்கே துதி கணம் மகிமை நாங்கள் இருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.